தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்கள் அதிக அளவில் இறந்து வருவது மிகப்பெரும் வருத்தத்தை அளிக்கிறது. இதனால் மருத்துவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு உளரீதியான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் மிகுந்த கலக்கம் ஏற்பட்டுள்ளது. இதுவரை தமிழகத்தில் எத்தனை மருத்துவர்கள் இறந்துள்ளார்கள் என்ற முழுமையான புள்ளிவிவரத்தை அரசு தெரிவிக்கவில்லை. எத்தனை மருத்துவர்கள் அரசு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் இறந்தார்கள், தனியார் மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் எவ்வளவு பேர் இறந்திருக்கிறார்கள், மொத்தமாக எவ்வளவு மருத்துவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்ற புள்ளிவரங்கள் தெரியவில்லை. அரசு அதை அறிவிக்கவில்லை. இது குறித்து ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. ஒரு சில ஊடகங்களில் சில செய்திகளில் 43 மருத்துவர்கள் இறந்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. சில ஊடகங்களில் 20 மருத்துவர்கள் வந்திருக்கிறார்கள் சொல்லி தகவல் வந்திருக்கிறது. எனவே இது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தையும் தெளிவற்ற நிலையையும் ஏற்படுத்தியுள்ளது. எனவே தமிழகத்தில் உள்ள மருத்துவர்கள் எவ்வளவு பேர் இறந்தார்கள் என்ற புள்ளிவரத்தை அரசு வெளிப்படைத்தன்மையுடன் நேர்மையாக தெரிவிக்க வேண்டும். அதற்கடுத்து மிக முக்கியமாக இன்றைக்கு இறந்தவர்களில் 90 விழுக்காட்டுக்கு மேற்பட்ட மருத்துவர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்கள் தனியார் துறை மருத்துவர்கள் என்று தெரிகிறது. எனவே இது மிகுந்த வருத்தத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தமிழக அரசு தொடர்ந்து தனியார் மருத்துவர்கள் மூடப்படக்கூடாது, தனியார் மருத்துவர்கள் தொடர்ந்து சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி வருகிறது. அவ்வாறு செய்யாவிட்டால் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அடிப்படையில் மருத்துவமனை முறைப்படுத்தும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த மருத்துவமனைகளுக்கான உரிமம் ரத்து செய்யப்படும் என்று மிரட்டி வருகிறது. எனவே மருத்துவர்கள் அந்த மருத்துவமனை திறந்து நடத்துகின்ற பொழுது அவர்கள் கொரோனா தொற்று உள்ளாகி இறக்கிறார்கள். மருத்துவர்களை நீங்கள் கிளினிக்கை மூடக்கூடாது, மருத்துவர்கள் மூடக்கூடாது என்று மிரட்டுகின்ற அரசாங்கம், அதே சமயத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு எந்த விதமான அவர்களுடைய குடும்பத்திற்கு எந்த விதமான நிவாரணம் வழங்கவில்லை. எனவே அரசு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் இருந்தால், ஊழியர்கள் இருந்தால், நிரந்தர ஊழியர்கள் இருந்தால் எவ்வாறு 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படுகிறதோ, அதே போலவே தனியார் மருத்துவமனை நடத்தக்கூடிய மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், அங்கு வேலை செய்யக்கூடிய செவிலியர்கள், மருத்துவர்கள் இருந்தால் அவருடைய குடும்பத்திற்கும் 50 லட்சம் ரூபாய் நிவாரணத்தை வழங்க வேண்டும். அதுக்கடுத்து பயிற்சி மருத்துவர்கள் பட்டம் மேற்படிப்பு மாணவர்கள் பாதிப்பை பற்றி அரசு வெளிப்படைத்தன்மையுடன் தெரிவிக்கவில்லை, அதையும் வெளிப்படைத்தன்மையுடன் தெரிவிக்க வேண்டும். அரசு மருத்துவர்கள் நிரந்தர அரசு பணியாளர்கள் பாதிக்கப்பட்டால், கொரோனாவால் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படுகிறது. அந்த நிவாரணத் தொகையும் தனியார் மருத்துவர்கள் வழங்கப்படவில்லை. அதே போல ஒப்பந்த பணியாளர்கள், தற்காலிக பணியாளர்கள், அவுட் சோர்சிங் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு வழங்கப்படவில்லை. அந்த தொகை வழங்கப்பட வேண்டும். அதே போல பயிற்சி மருத்துவர்கள் பட்டம் மேற்படிப்பு மாணவர்கள் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கும் அந்த 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட வேண்டும். அதற்கடுத்து மிக முக்கியமாக இன்றைக்கு பலரும் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக அடிப்படையில் நியமிக்கப்படுகிறார்கள், அதை அரசு ரத்து செய்துவிட்டு நிரந்தர அடிப்படையில் நியமிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக அடிப்படையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு எந்த விதமான இழப்பீடும் வழங்கப்படவில்லை, அவருடைய உரிமைகள் பாதிக்கப்படுகிறது. எனவே தமிழக அரசு யாரையும் ஒப்பந்த அடிப்பில் நியமிக்கக்கூடாது, அவுட் சோர்சிங் அடிப்பில் நியமிக்கக்கூடாது என சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கடுத்து மிக முக்கியமாக தமிழக மருத்துவர்கள் மிகச்சிறந்த அளவில் சேவையாற்றுவதாக தமிழக முதல்வர் அடிக்கடி பாராட்டி வருகிறார். இது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. அதே சமயத்தில் தமிழகத்தில் அரசு மருத்துவர்களுக்கு நீண்ட காலமாக மிக குறைந்த ஊதியம் தான் வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பல்வேறு மாநிலங்களை ஒப்பிடுகிற பொழுது சுகாதாரத்துறையில், மருத்துவத்துறையில் தமிழகம் மற்ற மாநிலங்கள் ஒப்பிடுகிற பொழுது சிறந்து விளங்குகிறது. ஆனால் அதே சமயத்தில் மருத்துவர்களுக்கு ஊதியம் மிக குறைவாக வழங்கப்படுகிறது. அவருடைய ஊதியத்தை உயர்த்த வேண்டும், நியாயமான ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து 2 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் இதுவரை தமிழக அரசு அந்த கோரிக்கைகளை பரிசீலிக்கவில்லை, அவர்களுக்கு நியாயமான ஊதியம் வழங்கவில்லை. எனவே வெறும் வாயால் மட்டும் புகழ்ந்தால் போதாது, செயலையும் காட்ட வேண்டும். எனவே ஹரியானா போன்ற மாநிலங்கள் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் ஊதியத்தை கொரோனா பாதிக்கப்பட்ட பிறகு 2 மடங்கு அதிகரித்திருக்கிறது. இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகள் மருத்துவருடைய சேவையை பாராட்டி அவருடைய ஊதியத்தை பல மடங்கு உயர்த்தியிருக்கிறார்கள். எனவே அதை முன்மாதிரியாக கொண்டு தமிழக அரசும் மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட ஊழியருடைய ஊதியத்தை 2 மடங்காக உயர்த்த வேண்டும், மருத்துவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என சமூக சமத்துவத்தின டாக்டர் சங்க சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல பயிற்சி மருத்துவர்கள் பட்டம் மேற்படிமானுடைய பயிற்சியாளர் ஊதியத்தை உயர்த்த வேண்டும், அதை மாதம் உரிய நேரத்தில் காலதாமதமின்றி வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம்.